செந்தில் பாலாஜி வாக்குமூலம் கொடுத்தால் திமுகவில் பலர் சிக்குவார்கள் என்பதால் அவர் பாதுகாக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகியோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பேசிய அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவிற்குள் சில எட்டப்பர்கள் இருந்ததால்தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழந்ததாக கூறினார். அதிமுகவுக்குள் ஊடுருவியிருந்த களைகள் எல்லாம் தற்போது களையெடுக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். தனது தலைமையிலான 4 ஆண்டு ஆட்சியின் போது எதிர்க்கட்சியினர் மீது பழிவாங்கும் நோக்கோடு வழக்கு போடவில்லை என்று கூறிய அவர், திமுக ஆட்சியில் எடுத்ததற்கெல்லாம் வழக்கு போடுவதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியை யாரும் கவிழ்க்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அது தானாகவே விரைவில் கவிழும் என்றும் கூறினார். அன்றைக்கு மிசாவை பார்த்தாலும் டூப் போட்டுட்டு இருக்காரு, இன்னைக்கு அந்த மிசாவை பார்த்தேன், கண்டிப்பா அப்படி தெரியுது. ஏன்னா செந்தில் பாலாஜி இவ்வளவு தூரம் அக்கறை செஞ்சிட்டு இருக்கிற, நீங்களே சொல்லுங்க, யாரோ மத்திய அரசு மீது பழி போட்டு ஏதோ இவர்கள் நல்லவர் போல உத்தமரை போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் ஊழல்வாதி திரு செந்தில் பாலாஜி. நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர், இன்றைக்கு என்ன நாங்கள் பதவி விலக வேண்டுங்கிறோம். ஒரு கைதியாக இருக்கின்றவர் முதல் அமைச்சராக இருக்கலாமா சொல்லுங்க, கைதியாக இருக்கிற அமைச்சராக இருக்கலாமா? இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது. தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளரை உருவாக்க பீகார் சென்று வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தாா்.